இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ தான் டஃப்னு சொன்னாலுமே இதை வருஷம் வருஷம் 1000 பேர் கிளியர் பண்ணுறாங்க. பண்ணுறாங்களா? 1000 பேர் கிளியர் பண்ணுறாங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு 1000 பேர் இந்தியாவிலேருந்து இந்த எக்ஸாமை வருஷம் வருஷம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய இன்ஸ்டியூஸில் படித்தவங்க தான் கிளியர் பண்ணுறாங்களா, இல்லை வருஷம் வருஷம் நீங்களே பார்க்குறீங்க? ஒரு விவசாயி மகன் ஐஏஎஸ் ஆனார், ஒரு ஓட்டுநர் வந்து இப்போ ஐபிஎஸ் ஆகிருக்கார் அப்படின்னு ரீசெண்டாக கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மெக்கானிக் ஐஆர்எஸ் ஆனார் இப்படின்னு கேள்விப்படுறோம். இது எப்படிங்க சாத்தியப்படுது? இப்போ வந்து பெரிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கிறது அவசியமா அப்படின்னா இந்த இதிலே புரியுது, நமக்கு இது தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இதிலே புரியுது. பட் எப்படி வந்து இந்த ஈக்குவாலிட்டியை யூபிஎஸ்சி கொண்டு வராங்க, எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான பேஷன் சிவில் சர்வீசஸ் மேலே யாருக்கு பேஷன் இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த ப்ராசஸை கடந்து வர முடியும்.